சத்தமால பேசக்கூடாது. அப்புறம் நீங்க என்னோட கலெக்ஷன் சத்தம் போட்டுருவோம். கலெக்ஷனோட ப்ரொஃபைல் அதாவது கஸ்டமரோட பேசிட்டே இருங்க 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 இருங்க. கஸ்டமர் எங்களுடைய ப்ரொஃபைலு நீங்க கொடுக்காம அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எங்ககிட்ட கேளுங்க. அனுப்பிச்சது யாருன்னு கேட்கறேன். நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. அனுப்பிச்சது யாரு? ரோட்ல போறவங்க வந்து ஸ்ரீராம்னு சொல்லி பணம் வாங்கி போனாங்க. பிரதர் கரெக்டா பேசுங்க. பிரதர் கரெக்டா பேசுங்க. அனுப்பிச்சது யாரு? இந்த ப்ரொஃபைல் வந்து சசிகுமார்ன்ற பேர்ல வந்து இருங்க. சசிகுமார்ல பேர்ல வந்து இஎம்ஐ இவ்வளவு கட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சது யாருன்னு கேட்கறேன். சார் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல நான் பணம் கட்டணும் சார். இஎம்ஐ 984-337 கட்ட வேண்டியது இருக்கு. 7336 இது இது சரி வராது. இல்ல நான் இத்தனை நாள் லூஸ் அவுட்டேன். அவர் அசால்ட் பண்ணா நீங்க அசால்ட் நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல எனக்கு இதனால ரெண்டு டியூ ரெண்டு காலையில நான் என்ன பண்றது நான் சொல்றேன். ஒரு நாள் வேலைய கட்டறத தான் வேலையா. ஏதாவது இவங்க வாங்கி ரொட்டேஷன் பண்ணிப்பானுங்க. ஆனால் கலெக்ஷனுக்கு வந்து லீகல் ப்ராசஸ் நாளைக்கு வந்து நான் யார் இதை கொடுப்பா? இப்போ இவங்க ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறாங்களா? ஆ சொல்லுங்க. நீங்கள் ஒழுங்காக பேசணும். ஒழுங்காக பேசணும். நீங்கள் ஒழுங்காக பேசணும் சார். நான் கரெக்டாக தான் பேசணும். ஒழுங்கான யாருக்கு அட்டென்ஷன் நின்று பேசிட்டா ஒழுங்கான எப்படி பேசுவாங்க? நீங்கள் ரோட்டில் போகிறவங்க எப்படி பேச ரோட்டில் போகிறவங்களை அப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா? சார் நீங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் தானே கொடுப்பீங்க. அவர் என்ன பேசுனா தெரியுமா? அவர் என்ன பேசுனா தெரியுமா? முதல்ல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. உங்களுடைய தரப்புக்கே வர என்னோட டீடைல்ஸ் வந்துங்க எப்படி தெரியும்? ஹலோ திருப்பி பேசுங்க. ஹலோ அண்ணா, இப்போ என்னோட டீடைல்ஸ் எப்படி நான் உங்களுக்கு போச்சு? ஆ இருக்குதுங்க மேடம். இவ்வளோ இஎம்ஐ வந்து கட்டணும் இத்தனை மாதம் பெண்டிங் இருக்குதுன்னு எப்படி நான் போச்சு? பக்கெட் ஒன்று பக்கெட் டூ எல்லாம் இங்கே கொஞ்சம் இருக்கிறீங்க. இங்கே ஸ்ரீராம் ஆஃபீஸ் இருக்கிறேன். அது எப்படி அவருக்கு போச்சு? துணிக்கடையில இருக்கிறது மேல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற இருங்க. அந்த துணி கடை இருக்கு தெரியுங்களா? அந்த கனரா பேங்க் இருக்குல்ல, கனரா பேங்க் அதுக்கு எதிர்த்த மாதிரி அந்த கனரா பேங்க் அந்த ஏடிஎம்ல இருக்குது பாருங்க. போலீஸ் காவல் நிலையம் அதுக்கு எதிர்த்த மாதிரி பாரு. தெளிவா பேசுங்க பிரதர். உங்க காசு கட்டலன்னா நீங்க அத்தனை பேச்சு பேசுறீங்க. கலெக்ஷன் வர ஆளு சரிங்களா? இப்படி பேசுறாங்க. இருங்க இருங்க. சோறு திங்கிறீ அது திங்கிறான்னு கேட்க மட்டும் தெரியுது. எவனாவது அடுத்தவன் கஸ்டமரோட காசை வச்சுட்டு இவன் ரொட்டேஷன் பண்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம். மூணு மாசம் ரொட்டேஷன் பண்றதுக்கு அந்த பைத்தியக்காரன் யாரு? அப்ப இதை கலெக்ஷன் வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம். மேனேஜர் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டாரா? அப்புறம் மேனேஜர் எதுக்கு பேசணும்? அப்ப மூணு மாசம் எங்க சார் போனாரு அவரு? அவன் வந்து எடுக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஒழுக்கமா பேசுங்க. நீங்களா எப்படி ஒழுக்கமா பேசுறது? நான் கையை கட்டிட்டு பேசுறீங்களா? வேற எப்படி பேசுறது? எப்படி வேற எப்படி பேசுறது? மூணு மாசம் பணம் எடுத்து பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, இத்தனை வாட்டி கேட்டாச்சு. மூணு மாசம் பேசுங்க, பதில் சொல்லுங்க.
நீ மேனேஜர்ட்ட பேசு. அதுக்கு நீங்க பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, ஒழுக்கமா பேசுறீங்க. மூணு மாசம் பணத்தை இருங்க, எங்களோட பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், நாலு மாசம் ஆச்சு. சரி, ஒரு நிமிஷம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. முதல்ல நாலு மாசம் ஆச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நாங்க எங்க பணத்தை விட்டுட்டோம், அவன் எடுத்துட்டு போயிட்டான். உங்க மேல ஏதாவது நாங்க ஏதாவது தப்பு சொல்லுங்க, நீங்க ஏதாவது திருடி திருடி சொல்லுங்க. அந்த பையன் திருடித்தானே போயிருக்கான்? ஆமா சார்.